ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஆசையா ஒரு சமையல் சேனல். இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வாழைப்பூவில் இருக்கிற மருத்துவ குணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வடைக்காக நம்ம ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை பாதி பாதியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம ஒரு 100 கிராம் கடலப்பருப்பை நல்லா கழுவி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூவையும் கடலைப்பருப்பையும் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிட்டும், அதுக்குள்ளே நம்ம வடைக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடைக்காக நம்ம ஒரு பெரிய வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாவையும் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வாழைப்பூ, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பை போட்டு ரொம்ப மைய இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தாலே அது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சதோடு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இது நம்மளோட ஏஜிங் ப்ராசஸையும் ஸ்லோ ஆக்கும். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பையும் வாழைப்பூவையும் தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு அரைச்சாதான் இந்த பதம் நமக்கு வரும். இப்போ இந்த வடைக்கு பதம் எப்படின்னா, நம்ம இதை திரட்டி கையில் தட்டும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இந்த வாழைப்பூ நம்ம பிளட்டில் இருக்கிற சோடியம் லெவலை நார்மலைஸ் பண்ணும். இதனால நம்மளோட ஹை பிளட் ப்ரெஷர் நார்மலைஸ் ஆகும். ஒரு இரும்பு வாணலில் எண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வடையை ஒன்று ஒன்றா தட்டி போட்டுக்கலாம். ஜென்ரலாக மட்டும் இல்லைங்க, வாழைப்பூ லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இது பீரியட்ஸ் டைமில் அதிகப்படியான ரத்தப்போக்கை நார்மலைஸ் ஆக்கும், மற்றும் ஃபீட் பண்ணிகிட்ருக்க தாய்மார்களுக்கு லாக்டேஷனை ரொம்ப அதிகப்படுத்தும். இது இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமானதுக்கப்புறம் இந்த வடையை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த மழைக்கு எதமாக சுட சுட வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆசையாக ஒரு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.